இந்த லோகேஷ் எங்க போனா ஆலியா காணோம் ஆமாமா லோகேஷ் ஆலியா காணோம் பத்தியா எங்க வெளியே விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனான் இன்னும் ஆலியா காணோம் எங்க போயிருப்பாமா லோகேஷ் என்ன சின்ன பொண்ணை போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான் பார்த்துக்க இன்னும் ஆளை காணோம் எங்கே போனான்னு தெரியலையே என்ன கண்மணி இப்படி அசால்ட்டா எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லியே கொண்டா போனை போட்டு கேப்போ எங்க போனா என்ன ஏதுன்னு அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை பார்த்துக்கிடுங்க லோகேஷ் வந்துட்டான் லே எங்கள போயிருந்த சின்ன பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இவ்வளோ நேரம் ஆகுது எங்க போயிருந்தேன் ஆமால சொல்லு உங்க அம்மா கேட்கால எங்க போயிட்டு வந்தேன் என்ன ஏதுன்னு சொல்லு முக்கியமான அம்மா லோகேஷ் 10th சி தானே ஆமா ஆமா நான் 10th சி தான் இப்ப அதுக்கு என்ன சொல்லுங்க அக்கா நான் ஒரு முறை அவன் டீச்சர் கூப்பிட்டவன் சொல்லி அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்த பாத்துடுங்க ஆ அக்கா நான் இவன் கிளாஸுக்கு முன்னாடி போனதும் இவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்ப்போமேனு பார்த்தேன் இவரை பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்து என்ன செஞ்சான் சொல்லு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க கேட்க மாட்டீங்க பரவு விளைவு விபரீதமா இருக்க பாத்துடுங்க எத்த கண்டாம இல்ல நீ ஏதோ தப்பு செஞ்சிருக்க பாத்துக்க ஏதோ பொண்ணுக்கு இன்னன்னியா என்ன முழுசா கேட்டுட்டு பரவு இருக்கு பாரு உனக்கு நீ சொல்லு சின்ன பொண்ணு இல்ல லோகேஷ் என்னல பண்ண பொண்ணுக்கு என்ன அடிச்சு புட்டியா அட நீ வேறக்கா அது சிறைன கிறுக்கி என்ன இப்ப கடைசில என்ன நடக்கன் மட்டும் பாருங்களேன் இல்ல என்னல சித்தி வேற ஏற்கனவே உன்கிட்ட கோவமா இருந்தாவ உன்னை காங்கலன்னு சொல்லிட்டு இப்போ நீ வேற ஏதோ பொண்ணுக்கு இன்னன்னு சொல்லியாவ உன்னை பத்தி என்னன்னு முழுசா ஒழுங்கா சொல்லிடல என்ன சின்ன பண்ண சொல்லியே ஒரு பொண்ணை பார்த்து தான் சைட் அடிச்சானாக்கோ என்னக்கா நானே ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுக்கான் இருக்கேன் ஏன்னா ஒரு பொண்ணு தானான்னு சொல்லியே சித்தி நீங்க எவ்வளவோ பரவாயில்ல பார்த்து விடுங்க ஏமா நீ ரொம்ப மோசமா அவ்வளவுதானா சின்ன பொண்ணு பிறவை ஏதாவது நடந்ததா அவ்வளவுதான்க்கா அட என்ன சின்ன பொண்ணு இதுக்கா இப்படி மூச்சரைக்க ஓடி வந்த எப்பே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க ரொம்ப ஸ்மால் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதுலயே நீங்க மாட்டிக்கிட்டீங்க பார்த்து விடுங்க என்னதுல ஒழுங்கா தெளிவா சொல்லு ஏய் லோகேஷ் படிக்க உன்ன ஸ்கூலுக்கு அனுப்புனா அங்க நாலஞ்சு பொண்ணுங்கள பார்த்து சைட்ல அடிச்சிட்டு கிடக்கியா நீ திருக்கு பயலே உங்க அப்பாவை எல்லாம் பாரு ஏதாவது ஒரு பொண்ணு கூட பாத்திருக்க மாட்டா வேற எடுத்து ஆனா நீ என்னன்னா நாலஞ்சு பொண்ணுங்களுக்கு கிஸ் குடுக்கியா சைட் அடிக்கியா பொண்ணுங்களை பார்த்தத வளைஞ்சு வளைஞ்சு பேசுறியா சொல்லு விடுறியா என்ன சொல்லியாவ பாரு அன்னைக்கு கூட நாலு ரோசா பூ கேட்டான் நான் காம்பில்லாத பூவை பறிச்சு கொண்டு கொடுத்தா ஏமா காம்புள்ளதா கொடுமா டீச்சர் மேட்சிங் மேட்சியா சாரி கட்டி தலையில பூ வச்சு அழகா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காவ அதனால நான் கொண்டு கொடுக்கணும்னு சொன்னான் சரி போனா போதுன்னு கொடுத்தா அதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துட்டு தெரியுற அப்படிதானே சொல்லி கொடுக்கட்டே இன்னைக்கு அவைய வந்து நாலு சாத்து சாத்துன அப்பதான் சரிபடுவ நீ ஏ கண்மணி நீ இருக்கா எப்ப பார்த்தாலும்
இவனுக்கு செல்லம் கொடுத்துட்டே கிடக்க பார்த்துக்காத இவன் கெட்டு குட்டி சோறா போறான். நாலு சாத்து சாத்துனாதான் சரிப்படுவான். ஏ கண்மணி, அவசரப்பட்டு பிள்ளைய அடிச்சு விடாத பார்த்துக்க. என்ன நடந்தா தெளிவா புரிஞ்சிட்டு பெறவ செய்ய. அட என்னக்கா இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? சின்ன பொண்ணு தான் இவ்வளவு விளக்கமா சொல்லியால. நானே பார்த்துருக்கேன் பார்த்துக்க, இவன் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுவான். ஆனா என்கிட்ட என்னன்னா பையன் தான் பேசுறேன், பிள்ளைகள்ட்ட பேசுறேன்னு சொல்லி போய் சொல்லுவான். கல்லங்க பார்த்துக்க இவன். என்ன தப்பு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சின்ன பொண்ணு, நீ செஞ்ச தப்ப சொல்லியா? இதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு சரியா சொல்லணும் சரியா? பாருங்களேன் சரி சின்ன பொண்ணே, இப்ப நான் உனக்கு உண்மையை சொல்லியே பாரு. லோகேஷ் முதல்ல 10th சியே கிடையாது. அட ஆமா, நானே கிறுக்கி கணக்கு அடிக்க வந்துட்டேனே என் பிள்ளையே. லோகேஷ் போன வருஷம் தானே 10th சி, இந்த வருஷம் 11th சியாச்சே. சின்ன பொண்ணே, நீங்க லோகேஷ் கிட்ட என்ன கேட்டியே? அவன் வாங்கி தரலன்னு இப்படி போய் சொல்றியே? வேற என்னக்கா, என்கிட்ட பிரியாணி தான் கேட்டாவ பத்தறாங்க, அது வாங்கி தரலன்னே உனக்கு எப்படி மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கேன் பாருன்னு சொல்லி ஓடி வந்தாவ. ஆ மறக்காம